முக்கியம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது சினிப்பட்டறை நிகழ்ச்சி சினிமா ஸ்பெஷல்லா. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிறேன்னா ஆர்ஜி வினோத். நெட்ல எங்க பார்த்தாலும் இப்போ பயங்கரமா பரபரப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நடிகர் ராகவா லாரன்ஸோடைய புதிய கெட்டப் தான். சொன்னதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஹா இப்போ இவருக்குன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா வாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே காஞ்சனா 2 படம் பயங்கரமான ஒரு ஹிட்டாச்சு, அதிகமான வசூல் இருந்தது. இதுல டாப்ஸி, நித்யா மேரன், கோவை சர்லா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த மொட்டை சிவா கெட்ட சிவால கோவை சர்லா இருக்கிறாங்க, தம்பி ராமையா இருக்கிறாங்க, மதன் பாபு இருக்கிறாரு, ராணா நடிக்கிறாங்க, நிகில் கல்ராணி நாயகியாக நடிக்கிறாங்க. சத்யராஜுக்கும் ராகவா லாரன்ஸுக்கும் முக்கியமான ஒரு கெட்டப். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற பட்டாஸ் படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லணும். தெலுங்கில் இது ஒரு செம ஹிட்டான மூவி, நல்ல ட்ரெண்டான ஒரு மூவி. 80% படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும். கிளைமேக்ஸ் காட்சிக்காக சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷெட்லாம் போட்டு ஷூட்டிங்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்களாம். இந்த நேரத்தில் ராகவா லாரன்ஸுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகி பயங்கரமான ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு, அட்ராக்ஷன் திருப்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி நம்ம 24 படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், அந்த டீசர் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இந்த படத்துலையுமே பயங்கரமான ஒரு கெட்டப்பு, பயங்கரமான ஒரு இமேஜ்னு சொல்லணும், பயங்கரமான எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க சொல்லணும். அதாவது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய 87th படம், இவங்க ராகவா லாரன்ஸுடைய நடிப்பில் வரக்கூடிய பிரம்மாண்டமாக இந்த படம் வருது அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே இந்த படத்தை வந்து பைரவா அப்படின்னு பேர் வைக்கலாம்னு இருந்தாங்க, ஆனால் அதை வந்து மாற்றிட்டாங்க, மொட்டை சிவா கெட்ட சிவானே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பைரவான்ற பேரை வச்சு அடுத்ததாக ஒரு படம் வந்து எடுக்க போகிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நாகா அப்படின்ற படங்களும் சீக்கிரமாக வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்புகள் எல்லோருக்கும் இருக்குது.